நன்றுடையானே இல்லானே நரை வெல்லேறி ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானே கூறையன் உள்ளம் 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 குளிருமே நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அதிபதியாகப்பட்டது மகர ராசியில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நட்சத்திரம் 4ஆம் இடத்துல இருக்கங்காட்டி இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். சகோதர சகோதரிகளை சந்திக்கிறது, தாயாரை சந்திக்கிறது, பிரயாணம் பண்றது, ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது, தெய்வீகத்தை நன்னா பிரார்த்தனை பண்றது, தெய்வத்தை நன்னா பிரார்த்தனை பண்றது, குழந்தைகளுக்கான தேவையான விஷயங்கள், எதிர்காலத்தில் இவங்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற பல்வேறு சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும், வியாபாரிகளுக்கு அனுகூல்யமா இருக்கும், வியாபாரத்துக்கு தேவையான முதலீடுகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் சில நேரங்களில் கோபங்களில் போய் முடியலாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனாகப்பட்டவர் உங்க ஜாதகத்திலிருந்து உங்க ராசியிலிருந்து 4ஆம் இடத்திலிருந்து இருக்கார். எதனா வீடு மாறணும் ரொம்ப நாளா மனசில் நினைச்சுட்டு இருக்கோ, அது நடக்கவே மாட்டேங்கிறது. வீடு விற்கணும், இந்த மாதிரி ஏதாவது விசேஷங்கள் இருந்ததுன்னா அது நிச்சயமா கச்சிதமா நடைபெறும். அதே போன்ற வேலை வாய்ப்பு, இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில நேரங்கள் சில காரியங்கள் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும், இருப்பினும் மத்தியத்திற்கு மேல உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து சேர்ந்துடும். எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். தந்தை தாய் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் என்பது தேவை. பெரிய முதலீடு பண்ணும்போது 1-2 முறை யோசிச்சுக்கிறது விசேஷ பலன்கள் தரும். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு தெய்வாதீனமா குழந்தை வரங்கள் கிடைக்கும். இந்த தினத்துல ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், படிப்புல ஞாபக சக்தி, விளையாட்டு துறையில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை முன்னேற்றம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை வியாபார அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம் திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல சில நேரங்கள்ல யோசிக்கக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கும். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, சின்ன சின்ன விஷயங்கள்ல அகலக்கால் வைக்கலாமா வேண்டாமாங்கிற பயங்கள் மனசுல இருக்கும். இருப்பினும் ராசியுடைய தன்மை என்னன்னா, எதையும் 4 விஷயத்தை சேகரிச்சுண்டு அதுக்கு தகுந்தாப்புல செயல்படுவேல் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. குடும்பத்தில் இருந்தக்கூடிய பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்னோன்யங்கள் கூடி வரும். எங்கேனும் வெளியில போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. ஃபுட் சம்பந்தமா கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு திடீர் பணவரவுகள் ஏற்படும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்த வாளுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிற வாளுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியம் அனுகூல்யமாயிடும்.
பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம். மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் புனர்பூசண நட்சத்திரத்தில் 4 பாதம், பூசண நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் எண்ணிய காரியம்லாம் ரொம்ப வேகமாக நடந்துடும். மன சந்தோஷம், மன சந்தோஷத்தில் என்ன பண்ணுறோட நமக்கே தெரியாது. சில நேரங்களில் சின்ன சின்ன காரியம் தடங்களாகும். தடங்களான விஷயத்தை பற்றி கவலையே பட வேண்டாம், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், பயப்படவே வேண்டியதில்லை. தெய்வாதீனமாக எடுத்த காரியங்கள்லாம் நலமாக முடியக்கூடிய யோகங்கள் பெற முடியும், அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரும். குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். சில உடல் உபாதைகள் இருக்கிறவா சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு ஒரு சில காரியங்களை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த விரதம்னு சொல்லிவிட்டு சாப்பிடாமையே இருக்கிறவாள்லாம் பார்த்துட்டு இருக்க, அப்படி இருக்கப்படாது. கோவிச்சுண்டு சாப்பிடாமல் இருக்கிறது, விரதத்தினால சாப்பிடாமல் இருக்கிறது, உடலுக்கு ஆரோக்கியம் என்பது தேவை. அதனால ஆகாரம் என்பது நிச்சயம் தேவை. ஆகாரம் இருந்தால் தான் ஓங்காரம் வரும்னு சொல்லுவாள். அதனால உடல் உபாதைகள் இருக்கிறவா சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டு எல்லா காரியத்தையும் செய்யறது நல்ல பலன்கள் உண்டு. தாய் தந்தையர் மூலமான நல்ல செய்திகள், மனைவியின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு உதவின்னு கேட்டு வரவாளுக்கு முன் நின்று எல்லா உதவிகளும் செய்யக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இன்னைக்கு மத்தியத்துக்கு மேலே ஒரு சில முக்கியமான நபர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமான நபர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அருமையான நாள். திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவா, கார்மெண்ட் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவா, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு பொருட்கள் சம்பந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முயற்சிகள் பலனை தரும், வெற்றியை தரும். இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றியை தரும். டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா, லாஜிஸ்டிக் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரும், புதிய புதிய முயற்சிகள் லாபத்தை தரும். பெண்கள் வழியில நல்ல செய்திகள் வந்து சேரும். நண்பர்கள் வழியில வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தினம் யதார்த்தமா பேசுறதன் மூலமா சில நேரங்கள்ல நன்மை தீமைகளுக்கு உட்படுவீங்க. அதனால யாரை பத்தியும் பேசும்போது 1-2 முறை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு விவேகமா எதையும் பேசி தீர்த்துடுவேன். எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டு இருக்கு. பேச்சு திறமை ஜாஸ்தி. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தால் லாபகரமாக யோசிச்சு செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். முயற்சிகள் நல்ல பலிதத்தை தரும், பலனை தரும், லாபத்தை தரும், வெற்றியை தரும், நல்ல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். மன சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக முடியாத வியாபாரம், ரொம்ப நாள் முடியாத பிரச்சனைகள்லாம் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்து மன திருப்தியும் நிம்மதியும் தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் வாக்குவாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒரு 10-20 நிமிஷம் இருக்கும், திருப்பியும் ஒன்று சேர்றதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கு. குழந்தைகள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்கள் சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். இப்படி தான் செய்வேன், இதுதான் செய்வேங்கிற மன தைரியம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். அப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இத்தனை நாளில் இந்த அளவுக்கு வளரக்கூடிய யோகங்கள் உண்டு. லா சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா, அக்கௌண்ட் சம்பந்தமாக, ஆடிட்டிங் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவா, பரீட்சையில் நல்லா முன்னேற முடியலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவா, படிப்பு பாதிலேயே தடங்கள் ஆயிருதுன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம்,
வெளிநாட்டில் போய் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நிச்சயமா அதற்குண்டான ஆதரவு தெரிவிச்சு போயிட்டு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். நல்ல முன்னேற்றம், இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். சாதகமான விஷயங்கள்லாம் தொழிலில் வந்து சேரக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். போட்டி போட்டவாள்லாம் உங்களை விட்டு வழகுவா. திருஷ்டி இருந்த காரணத்தினால சில தடைகள்லாம் இருந்தது, இனிமே அது இருக்காது, பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு போட்டி போட்டுட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஜெயிச்சு ஈடு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எதையும் சாதகமான நிலை வந்து சேரும். தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணுமே இருந்துட்டு இருக்காரு. குடும்பத்தில் எல்லாம் அன்னோன்யங்கள் கூடிய ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இத்தனை நாள் இதுக்குதான் இவ்வளவு சண்டை போட்டு இருக்கோமோன்னு பல விஷயங்கள்ல யோசிப்பேன். எதிர்கால வாழ்க்கையும் குழந்தையை பற்றிய சிந்தனைகள் மனசுல தோணும். புதிய வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற வாழ்க்கை முயற்சிகள் பலனை தரும். வேலையை விட்டுட்டு பழைய இடத்துலயே நான் வேலைக்கு கூப்பிடுவான்னு கேட்ட வாழ்க்கைலாம் நல்ல காரிய அனுகூல்யமாயிரும். வயதான வாழ்க்கு, வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விருச்சிகராசி என்பர்கள், இன்னைக்கு வண்டி வாகனத்துல வேகமா போறதை குறைச்சுக்கிறது நல்லது. சில நேரங்களில் எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருப்பா, அப்படி பண்ணவே கூடாது. என்னென்ன காரியம் பண்ணுறோமோ அதில் முழுமையான கவனத்தை செலுத்தும் போது நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள், மூணு நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெருமை பெறத்துக்குண்டான அற்புதமான நாள், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம், எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கிடைச்சிடும், மனசில் திருப்தி வரும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நிறைய விஷயங்களில் போராடி ஜெயிச்சுடுவேன். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதில் ஜெயிக்காமல் அந்த காரியத்தை விடவே மாட்டேன். தாய் தந்தையருடைய பெயரை காப்பாற்றுவேன். சில யதார்த்தமான பிரச்சனைகள்லாம், நீங்க போகாதே வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டாம். வழக்குகளில் வெற்றி பெறுவேன். பொருளாதாரம், கடன் சம்பந்தமான விஷயங்கள்லிருந்து வெளியில மீண்டு வந்து நல்ல ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறைய இருக்கு. தனுராசி என்பர்களுக்கு இந்த தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மன திருப்தியும் நிம்மதியும் தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்கள், உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு சந்தோஷமும் சில சில தடங்கல்களும் கலந்தன. நிறைய விஷயங்களில் லாப நஷ்டம் சரிசமமாக இருந்துருக்கும், வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நேரங்களில் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சற்று கவனம் என்பது தேவை. திடீர் பிரயாண தவிர்த்துக்கிறது நல்லது. முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை மனசில் நினைச்சுட்டு இருப்பேன், அதெல்லாம் மறந்துடுங்க. மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப நல்ல யோகங்கள்லாம் வரும், நிறைய நல்ல செய்திகள் வரும். தெய்வீக பக்தி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 சிவசிவாய சிவசிவாய சிவசிவா முருகா 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 தெய்வ நாமம். இப்படி தெய்வ நாமத்தை சொல்ல சொல்ல மன துக்கங்கள் போகுமா, துக்கங்கள் போகக்கூடிய நல்ல நாள். தெய்வாம்சம் தெய்வானுகிரகம் கூடி வரும், சொத்து ரீதியான பிரச்சனைகள் தீரும், கூட்டுத் தொழில் முன்னேற்றத்தை தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி சாஸ்தா வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு இரக்கம் ஜாஸ்தி. நிறைய பேரு உங்ககிட்ட உதவின்னு கேட்டவந்தா முன்னாடி நின்று பண்ணுவேன். நல்ல முன்னேற்றம் உண்டு, மருத்துவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கயிறு சம்பந்தமா, துணி சம்பந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, வாகன சம்பந்தமான தொழில் பண்றவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு.
டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுருக்கிற வாழ்க்கை முன்னேற்றம் தரும். ஃபாரெக்ஸ், மணி எக்ஸ்சேஞ்சர், ஷேர் மார்க்கெட்ல இருந்துருக்கிற வாழ்க்கை லாபங்கள் கூடி வரும். திருமண காரியங்கள் வெற்றியை தரும். குழந்தை வரம் எதிர்பார்த்துருக்கிற வாழ்க்கை நல்ல செய்தி. என் குழந்தைகளுக்கு எப்ப பிரச்சனை தீரும்னு சுவாமியினுடைய பாதத்தையே பிடிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை அந்த பிரச்சனை தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டாம். கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தையும் 1 ரூபாவா 10 ரூபா ஆக்கிறதுக்குண்டான திறமைகள் நிறைய தெரியும். இப்படிதான் இப்படி இருக்கணும், இப்படிதான் இப்படி இருக்கணும். சில நேரங்களில் சேமிச்சு வைக்க தெரியறதில்ல, விரயங்கள் ஜாஸ்தியாகிடும், யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கலையேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணும். பிரயாணங்கள் லாபத்தை தரும், வெற்றியை தரும். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. வெளிநாடு போகணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்க காரிய அனுகூலி நடந்துடும், வெற்றி நிச்சயம் உண்டு, அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். மீனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, பராசக்தி வழிபாடு, சமயபுரம் ஆரியம்மன் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பத்தி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு பிரார்த்தனைகள் வெற்றி தரக்கூடிய துவதஸ்தம்ப வழிபாடு தான் இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நம்ம பார்க்கக்கூடியது. எல்லா ஆலயங்களுக்கும் போயிருப்போம், அங்க முன்ன பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு கம்பம் வச்சிருப்பா, துவதஸ்தம்பம்னு பேரு. இந்த துவதஸ்தம்பத்துக்குண்டான ரகசியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, மூலத்தில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம்னு சொல்லக்கூடிய சிவலிங்கம் அந்த இடத்துல இருந்துருப்போம். சூக்ஷம லிங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு லிங்கமாக இந்த துவதஸ்தம்பத்தில் கீழே இருந்துருப்பார். கீழே பார்த்துட்டேன்னா, இந்த துவதஸ்தம்பத்தில் பார்த்துட்டேன்னா கீழே 4 சதுரங்கள் இருந்துருக்கும். அதை பார்த்துட்டேன்னா பிரம்மனை குறிக்கக்கூடியது, சிருஷ்டியை குறிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த லோகத்தினுடைய சிருஷ்டியின் ரகசியத்தை குறிக்கக்கூடிய அற்புதமானது. அடுத்தது மேலே கொஞ்சம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, 8 கோணங்கள் நம்ம பார்க்க முடியும். அது மகாவிஷ்ணுவை ஸ்திதியை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரூபம். அதுக்கு மேலே உருண்டையா நீளமா இருந்துருக்கிறது ருத்ரனை குறிக்கக்கூடியது. இந்த ருத்ரனை குறிக்கக்கூடியது அழித்தல், அழித்தலை பற்றி உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ரூபம். அதுல மேல் நோக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, இதுல 6-7 அடுக்கு வரைக்கும் இதுல அடுக்குகள் சொல்லப்படுறது. மூலாதார, சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்ஞான்னு சொல்லக்கூடிய அந்த ஆதார சக்கரங்களை கொடுத்து மேல இருக்கக்கூடிய அந்த மணிகள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, சகஸ்திராரத்தை குறிக்கக்கூடிய அற்புதமான சொரூபம். அந்த காலத்துல ஒவ்வொரு விசேஷங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கொடிமரத்துல கொடியேற்ற வழக்கங்கள் உண்டு. இந்த கொடியேற்றும் பொழுது 2 கயிர்கள் வெள்ளை துணியில சுவாமிய வரைஞ்சு மஞ்சள் நாளை வரைஞ்சு அதை ஏற்றுவா. மூலாதாரத்திலிருந்து இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியாகப்பட்டது சூக்ஷ்ம நாடி மூலமா மேல போகக்கூடிய அந்த வெள்ளை கயிறை பற்றி உணர்த்தக்கூடியதாகவும், அது சகஸ்திராரத்தை நோக்கும் பொழுது அந்த உற்சவமாகப்பட்டது தெய்வானு தினம், தெய்வ அம்சம் அந்த இடத்துல பொருந்தக்கூடியதாகவும் இந்த சூக்ஷம விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது. மனுஷனுடைய முதுகெலம்புள்ள 32 எலும்புகள் கொண்டது, அந்த 32 தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தம்பம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வாணு ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை. நம்ம இறைவன்கிட்ட என்னென்ன வேண்டிக்கிறோமோ, நம்ம தான தர்மங்கள்லாம் செஞ்சு அதற்குண்டான பலன்கள்லாம் நம்ம எங்க வந்து சேர்றது அப்படின்னா, இந்த துவதஸ்தம்பத்துல தான் வந்து சேருமா. அந்த இடத்துல தான் நமஸ்கரணம், நம்ம சரணாகதி அடையிறத நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல தான் துவதஸ்தம்பத்துக்கிட்ட தான் நமஸ்காரணம் பண்ண சொல்லுவான். என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல்லாம் ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி கொண்டதுதான் அந்த கொடிமரம். கொடிமரத்துக்கிட்ட நின்று நம்ம பிரார்த்தனை பண்ணினோம்னா, அந்த சூக்ஷமமான லிங்கமாகப்பட்டது ரொம்ப அழகா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியது.
வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய அந்த கொடிமரத்துக்கு அவ்வளோ உன்னதம் உண்டு. ஆலயத்தினுடைய விசேஷங்களை பற்றி உணர்த்தக்கூடியது, பிரம்மா விஷ்ணு சிவனை பற்றி உணர்த்தக்கூடியது, ஆறு ஆதார சக்கரங்களை உணர்த்தக்கூடியது, சகஸ்ராரத்தை உணர்த்தக்கூடியது, அவ்வளவு அற்புத தன்மைகளை கொண்ட இந்த கொடிமரத்தை தினம் தினம் வணங்கி வழிபடுவது உன்னதமான பலன்களை கொடுக்கும். மன இதில் வேண்டக்கூடிய பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான இந்த கொடிமரம், தினம் தினம் ஆலயத்துக்கு போய் வழிபட்டு நமஸ்கரணம் பண்ணி மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். இன்னைக்கு ஆன்மீக தகவல், ஆலயங்களில் இருக்கக்கூடிய கொடிமரம் துவஜஸ்தம்பத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்ன மகேஷ. நன்றி, வணக்கம்.